இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டேஜ் ஒன்று கவராக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிசயகணத்துக்குள்ள ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா உள்ளே குதித்து உள்ளே க்ளீன் பண்ணுறாங்க. அந்த வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த லைவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் கண்ணுக்கு இந்த வீடியோ தெரியும். ஓகேங்களா கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2 டேஸுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2 டேஸுக்கு முன்னாடி இருந்த வந்து வீடியோ ஃபுட்டேஜ். ஓகேங்களா, இது உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜாக நான் பார்த்தீங்கன்னா இதில் வரும். இப்போ கண்டினியூஸாக வச்சு பண்ணுங்கள். வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸுக்கு முன்னாடி உள்ளது வரும். ஓகேங்களா, போட 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 தந்திட்டு தந்திட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த வீடியோ எடுத்து 2 நாள் கழித்து எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இதனால் அந்த அருவி விழுந்த சத்தம் மாதிரிலாம் இதில் வந்து எந்த ஒரு சத்தமுமே இல்லை, சைலண்டாக தான் இந்த இடம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த ஓல்டு வீடியோ வந்து பார்க்கலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம கிணறை கண்டுபிடிச்சிட்டோம். நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்பவே தண்ணி கீழே தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கிணறுல நிரம்பி இருக்கு, நிரம்பி இருந்தோம் தண்ணி உள்ளே போயிட்டே தான் இருக்கு. ஆனால் ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம பார்க்க போனோம் பைக்கில் போனால் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போமா, அதே மாதிரி தண்ணியும் அதே அளவு ஸ்பீடில் வருது. அவ்வளோ தண்ணியுமே அப்படி சுழற்சி முறையில் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. நிற்கவே இல்லை, நிரம்பி வழியவும் இல்லை, போயிட்டே தான் இருக்கு. நீங்களே பாருங்கள் கண்ணால். ஆனால் அந்த நீர்மட்டம் லெவல் அப்படியே வந்து நிற்குது. அப்படி இருந்தாலும் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்களா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நண்பன் கூட நம்ம நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம யூடியூப் ஜெகதீஷ் அண்ணா வந்திருக்கிறாப்புல, ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிராவலர். பைக்கிலேயே போயிட்டு பல இடங்களை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாப்புல, அதையும் வீடியோவாக மேக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேனலையும் லிங்க்ல கொடுக்குறேன். நம்மளுடைய கேமரா எடுத்துக்கூடிய நம்மளுடைய அன்டனி ஜார்ஜ், அவரையும் நம்ம இப்போ காட்டும் கொண்டா. நம்மளுடைய அந்தோனி ஜார்ஜ். ஸோ நம்ம இவரும் ஒரு யூடியூபர், மிகப்பெரிய யூடியூபர். ஸோ கண்டிப்பாக உண்மையாக தான், இவருமே நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காரு. டெக்னிக்கலாகவும் அதே போல் எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய வீடியோஸும் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் நம்ம கூட வந்திருக்கிறாரு இன்றைக்கி. நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ, அவங்ககிட்டையும் நம்மளுடைய ஒப்பீனியனை கேட்போம். சொல்லுங்கள், இதை பற்றி என்ன ஒப்பீனியனை நம்ம அன்டனி ஜார்ஜ் வந்து சொல்ல போகிறார். வேற ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தேன். நியூஸில் பார்த்த உடனே இது எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறோம் இந்த கிணத்துக்கு. ஒரு 15 to 20 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை. அப்புறம் ரெண்டாவதும் ஒரு நியூஸ் சேனலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வீடியோ எடுத்துட்டு, அதாவது
விஜய் மக்கள் இயக்கம் அவரோட சேனலோட ஓனர் அவர் லைவ்ல பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, உங்க ஊர் பக்கத்துல திசை மலையில இப்படி ஒரு அதிசய கிணறு இருக்காமே நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ணோம். முடிவு பண்ணி ஒரு 1 hour டிராவல் சுத்தி 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 வந்திருக்கோம். வேணா போற இடம்லாம் ரோட்ல தண்ணி, இந்த இடம் போக முடியாது, இங்க உங்களுக்கு போனா உங்களுக்கு வந்து இந்த சைட்ல நீங்க வந்து போய்கிட மாட்டீங்க, உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய குளறுபடிகள் வந்துச்சு. சோ எல்லாத்தையும் ஃபைனலி முடிச்சு ஃபைனலா வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த கிணறா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு ஆழமா இருந்து தண்ணி விழுந்துட்டு இருந்த கிணறு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளவு ஃபுல்லாவே நிறைஞ்சிடுச்சு. நிறைஞ்சாலுமே தண்ணி ரிட்டர்ன் போகல, எல்லாமே அப்படி சுழற்று முறையில உள்ளே தான் போயிட்டு இருக்குது. இன்னுமே நிறைய போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. நிறைய என்ன ஒரு மாசம் போனாலும் அடுத்தாலும் என் கிணறு இன்னும் தண்ணியே வரல, இப்படிதான் கிடக்குது. வரும்போது எங்க கணத்துல 15 feet வந்துடும் தண்ணி, மேல இருந்து 15 feet தண்ணி வந்துடும். என்ன தண்ணியே வர, இதே மாதிரி இருக்கு. 65 feet கிணறு, என்ன இதே மாதிரி கிடக்கு, தண்ணியே கிடையாது, தண்ணி வரல வரல. அப்ப எப்படி இந்த கணத்துக்கு எல்லாம் தண்ணி வரணும், இதுக்கு இங்க உள்ள கணத்துக்கு எல்லாம் தண்ணி போனோம், எப்படி நிறைய என்ன ஒரு மாசம் அது எப்படி நிறைய தண்ணி வரல இங்க தண்ணி வரல எந்த தெரு 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 வரல எந்த த
தண்ணி வந்திருக்குதா? ஆமா ஆமா, அதே மாதிரி ஃபுல்லா நடந்துருக்கு. ஆமா, நிறைய அதாவது போயிட்டே தான் இருக்கும். 10 நாள் போச்சுன்னா இந்த இந்த திண்டு வரைக்கும் நமக்கு மேலத்துல திண்டு இந்த திண்டு வரைக்கும். சரி, அப்ப எல்லா வருஷமும் மழை டைம்ல இந்த மாதிரி நிறைய தான் செய்யும். நிறையதுன்னா எல்லா வருஷமும் கிடையாது. இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்ன 5 நாள் போவோம். சரி, 5 நாள் போவோம் இல்ல 6 நாள் போவோம், உடனே அடைச்சிரோ. வானங்குடி படுவைக்கு போறோம்னு அடைச்சிரோ. சரி, அடைச்சிரோ. அங்க தண்ணி நின்னுரும். இந்த வாட்டி தண்ணி இங்க வரைக்கும் செழிப்பு, மழை செழிப்புனால அது பாட்டுக்கு போயிடும். சரி சரி. ஆனா எவ்வளவு தண்ணி வந்தாலும் என்ன ஒரு மாசம் போனாலும் இது நிறைய வாய்ப்பே இல்லை. நிறைய ஒரு காலம் நிறைய நம்ம கடலை 93 இந்த மெட்ராஸ்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தேன். வந்த அன்னைக்கு இந்த தோட்டம் தோட்டம் போட்டிருந்தேன். எனக்கு சொந்த தோட்டம் வாங்கல, இந்த தோட்டம் தோட்டம் போட்டிருந்தேன். முத நாள் வெட்டி விட்டு இருந்திருக்கலாம், இதுலதான் கட்டி இந்த மேல திண்டு இருக்கலாம். இதெல்லாம் கட்டி முத நாள் நான் தான் வெட்டி விட்டு இருந்தேன். தடுப்பு எதுக்கு? நான் அள்ளிட்டே தான் இருக்கேன். அப்ப என்ன வந்தாலும் அது வாழ் எடுத்து போயிட்டு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் போகாது, எதுவுமே போகாது. அவ்வளோத்தையும் நாங்க அள்ளிடுவோம். மேல குமிய குமிய மட்டை கிட்ட எல்லாம் பறக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே உள்ள போகாது. இந்த வரதுல அங்கிருந்து வரதுன்னு அப்படின்னு கழிச்சு அவ்வளோத்தையும் அரைச்சிருவேன், அரைச்சி வெளியே போட்டு. நீங்க இதை ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கிணத்துக்காரர் சொல்லிருக்காங்க, நான் அள்ளிட்டே இருக்கேன். கிணத்துக்காரே சொல்லிருக்காங்களா? ஒரு கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் இருக்கும். நீங்க இல்ல, நான் அள்ளிட்டு இருக்கேன். இவங்க இதுதான் ஒர்க்கா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தோட்டத்தை அந்த கிணறோட ஓனர் பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள பேர் எங்கிருக்கீங்களோ? நான் இறங்கினா கூட இப்ப டெய்லியில இறங்கிட்டு இருக்கேன், டெய்லி அள்ளிட்டு தான் இருக்கேன். உள்ள இறங்கி அள்ளி விடுவீங்களோ? அந்த கோது வலைய வச்சு அள்ளுவேன், இல்லன்னா அவ்வளத்தையும் அள்ளி அள்ளி வெளியே போட்டு விட்டுருக்கேன். உள்ள
நான் குளிக்க முடியாம நிக்கிட்டு இருக்கலாம் இனே பாத்து கவுன நானே முறிஞ்சினா உள்ள போயிருவா ஆமா இனே அந்த சைடு மட்டும் போயிராங்க அங்க ரொம்ப சுலர்ச்சியா இருக்கு டெய்லி நான் அடிச்சு அள்ளிட்டு இருக்கலாம் இல்ல இருந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த நினைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா நீ சும்மா இரு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பேசிட்டு ஆமா இருப்பீங்க இந்த தண்ணியில என் மாத்திரம்